श्रीमन्वेङ्कटनाथार्यः कविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भजग्रीवमहं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्या साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यकरणः शरणं प्रपद्ये வேயர் புகழ் வில்லிபுத்தூராடி போரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசு மூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த கையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூற்று நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீங்கே. இன்றைய தினம் உத்தமமான தினம். திருவாடி போற நன்னாள். இதில் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து விட்டது. ஆண்டாள் இந்த லோகத்தில் அவதரித்து நம் போன்ற அறிவிலிகளையும் உய்வதற்கு வழிவகுத்தவள். ஆண்டாள்னாலே பெருமை, வில்லிபுத்தூருக்கு பெருமை என்று சொல்லுகின்றோம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பேரும் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணுசித்தன் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். ஆண்டாளுடைய சீர்திருப்திகளையும் சுவாமி தேசிகனுடைய சீர்திருப்திகளையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அது எப்படியே இருக்க முடியாது. சுவாமி தேசிகன் ஆண்டாள் எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்காளோ அப்படிலாம் கொண்டு வந்தது. ஆண்டாளுடைய பாசுரங்களே ஒரு அதனுடைய அமைப்பே ரொம்ப அழகு. அத்தியம் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் வேணும். அதில் எத்தனையோ வேதாந்தாற்றங்கள்லாம் இருக்கும். அந்த வேதாந்த பாத்திரங்கள் மாத்திரம் இல்ல, சரணாகதி தத்துவம் இருக்கும், அந்த பாகவத தத்துவம்லாம் இருந்திருக்கும், எல்லாம் இருக்கும். அதுல அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு எளிமையான வார்த்தைகளை கொண்டு வியாக்கியானம் கூட தேவையில்லை மாதிரி தோணும் நமக்கு. ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு அர்த்தங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா காலக்ஷேபம் பல்லவாளாலதான் அந்த அர்த்தங்கள்லாம் உண்மையான அர்த்தங்களை சொல்ல முடியும். அப்படி ஒரு சிறப்பான அந்த ஆண்டாள் சிறப்பானது ஆண்டாளுடைய ஸ்ரீசக்திகள். அதுல திருப்பாவை நாச்சியார் திருமொழி இது ரெண்டும், அது ரெண்டும் தான் ஆண்டாள் பண்ணது. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஏற்றங்கள்லாம் இருக்கு, அவைகளை பின்னாடி பார்க்கலாம். ஆண்டாள் விஷயமாக சுவாமி தேசிகன் சாதித்த பாத்திரத்துல வேயர் புகழ் வில்லிபத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் சொல்றார். வில்லிபுத்தூர் மேன்மேலும் மிக விளங்க, ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க. இப்படி இந்த மேன்மேலும் மிக விளங்கன்றத எங்க வேணா அன்மையம் பண்ணிக்கலாம். அந்த வேயர் புகழ் வில்லிபுத்தூர், நான் வில்லிபுத்தூருக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த பெரியாழ்வாருடைய அவதாரத்தினால, அதாவது வேய மூங்கில் குடியில் பிறந்தவர்கள் ஆகையால அந்த வம்சத்தை சேர்ந்தவாளாக இருக்கிறாளால அவளால ஒரு ஏற்றம்னு சொல்லி சொல்லலாம். வசதா பார்த்தோம்னா அந்த இடத்துல வடபத்திரசாயி எழுந்திரள் இருக்கார், அதனால ஒரு ஏற்றம் வில்லிபுத்தூருக்கு. அங்கேதான் பெரியாழ்வார் அவதாரம் பண்ணி அந்த வடபத்திரசாயிக்கு கைங்கரியம் பண்ண, அதனால ஒரு ஏற்றம். பரதத்துவ நிர்ணயம் பண்ணவர் பெரியாழ்வார், ஆகையால அவருக்கு ஒரு ஏற்றம். அவருடைய வளர்ப்பு மகளாக அவதரித்தவள் ஆண்டாள். ஆண்டாளினுடைய அவதாரத்தினால அந்த வில்லிபுத்தூருக்கு ஏற்றம்.
மிக விளங்க மேன்மேலும் மிக விளங்க என்று சொல்றார். இப்படிப்பட்ட ஆண்டாள் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு தொழாய் மாலை முடி ஜோடி கொடுத்த மாதிரி திருமகள்னா மகாலட்சுமி ஆகி போயிருக்கிறார். இங்க மரிசுத்தமாக இருந்திருக்கிற மகாலட்சுமி தூய மகாலட்சுமின்னாக்கா இங்க தூய திருமகள்னு சொல்றது பூமி பிராட்டியானுடைய அவதாரம் இருக்கு. சாட்சாத் சமாம் கருணையா கமலா மிவான்யான் சாட்சாத் சமாம் நான் கமான்றது பூமி பிராட்டி. பூமி பிராட்டியினுடைய சாட்சாத் அவதாரமாகவே கருதப்படுகின்றாள் ஆண்டாள். கமலா மிவான்யான் கருணையா கமலா மிவான் ஆண்டாளுடைய ஒரு கருணையினால அவள் இடத்துல இருக்கக்கூடிய கருணையை நினைச்சு பார்த்தோம்னாக்க அது கமலா பெரியாருடைய மற்றொரு ரூபமோ என்னும் தோன்றுகிறது. சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சன்னிதாயினியும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசிய கருணாம் இவர் ரூபிணிந்த அந்த பெரிய பிராட்டியாரை சொல்லும் பொழுது சீனிவாசனுடைய தயை தயை என்பது ஒரு குணம். அந்த குணத்துக்கு ரூபம் கிடையாது உருவம் கிடையாது. ஒரு ஹைபத்தட்டிக்கலா நினைச்சு பார்த்துக்கணும். அந்த கருணைன்ற ஒரு குணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னாக்கா அந்த உருவம் எப்படியா இருக்கும் அப்படின்னு வேற எப்படியும் இருக்காது. பெரிய பிராட்டியாராக தான் இருக்குமா மகாலட்சுமியாக தான் இருக்குமா. ஆகையால அந்த கருணையே உருவெடுத்தவளாக இருந்திருக்கிறவள் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி. ஆண்டாளுடைய கருணையை பார்த்தோம்னா கருணையா கமலா மிவான்யம்னா அந்த கருணைக்கு ஏற்றம் கொடுப்பவளாக இருந்திருக்கிறவள் ஆண்டாள். அதனால பார்த்தோம்னாக்க அவள் பெரிய பிராட்டியாருடைய உருவமாகவும் சொல்லலாம் சொல்றோம். அப்போ கிரீஸ்தே லட்சுமிஸ்டு பத்தியம்னு வேதம் சொல்றது. இந்த வேதத்தினுடைய இதுல என்னன்னா மகாலட்சுமியும் பூமி பிராட்டியும் சந்திரமானுடைய தேவிமார்கள் என்பதை கூறுகின்றன. அந்த ரீதியில ஆண்டாள் எம்பெருமானுக்கு தேவியாக இருந்து கொண்டு எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காகவே இங்கு அவதாரம் பண்ணவள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டாளுடைய அருளி செயல் வைபவத்தை பற்றி இன்றைய தினம் சிறிது பார்க்க வேண்டும் என்று நல்லோர்களுடைய விருப்பம் கட்டளை எல்லாம் அடியனுடைய சிற்றருக்கு எட்டின வரையில் ஆண்டாள் திவ்ய பிரபந்தங்களினுடைய ஏற்றத்தை அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார் வைதேசிக ஸ்ருதிகிராமபி பூஞ்சதேனாம் வர்ணேஷு மாதி மகிமான் நகி மாதிருஷாந்தே இத்தம் விதம் தமபி மாம் சஹசைவ கோதே மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஹ த்வதீயாஹ. ஸ்ருதிகிராமபி வைதேசிக பூயதீனாம் ஸ்ருதிகிராமபி வைதேசிக. ஆண்டாளுடைய மகிமை எப்படி இருக்குன்னா வேதங்களால கூட ஆண்டாளுடைய மகிமைய சொல்ல முடியாததாக இருந்திருக்கா. அவ்வளவு மகிமை அளவிட முடியாத மகிமை. அப்போ வேதத்தாலேயே முடியாதுன்ன பிற்பாடு நாமெல்லாம் எந்த மூலைக்கு நகி மாதிரசாந்தே வர்ணேஷ் மாதி மகிமா. உன்னுடைய மகிமையானது என்ன மாதிரி இருக்கவாளுடைய அக்ஷரங்கள்னால ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியாது எனக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட கோதாஸ்தின்னு சொல்லி பேர் வச்சுட்டு ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்று யோசனை பண்ணி பார்த்தாராம். இத்தம் விதந்த மபிமாம் சகதைவ கோதே மௌன துரோகோ முகரயந்தி குணாஸ்பதியாக. இது உன்னுடைய பெருமை நம்மளாலெல்லாம் சொல்லி ஆகாதுன்னு நன்னா தெரிஞ்சின்றவனாக இருந்தாலும் கூட இது மௌனத்தை சரி இது நாம ஒண்ணும் பண்ணவனா வாய்மூண்டு இருந்த பெரியவாளாலேயே முடியாது போயிடுச்சுன்னா நாம என்ன செய்ய சொல்றதுன்னு நினைச்சுட்டு நான் வாய்மூண்டு இருந்துட்டேன்னா கூட உன்னுடைய குணங்கள் என்ன பேச வைக்கிறது அதுதான் இங்க சுவாரஸ்யம். முகரயந்தி குணா மௌனமா இருக்கிறவனை கூட பேச வைக்கிறதுன்னு சொல்லி ஆண்டாளுடைய ஏற்றத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். திருப்பாவை வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க ஆரம்பத்திலேயே ஆண்டாளுடைய சிறப்பை பத்தி
சொல்லுவார்கள். சாதாரணமாக சொல்லச்சு, தேகாத்மாபிமானியாக இருந்திருக்கிற ஜீவர்களை காட்டிலும் ஆத்மா வேற சரீரம் வேறன்னு தெரிஞ்சின்றவாளும் ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்மா வந்து எம்பெருமானுக்கு எப்பவுமே அடிமையாக தான் இருக்குன்ற ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்களான மகர்ஷிகள்லாம் ஏற்றமுடையவர்கள் என்று சொல்லுவார்கள். மகர்ஷிகள்லாம் காட்டிலும் ஆழ்வார்களுக்கு ஒரு ஏற்றம் சொல்றது. மகர்ஷிகள்லாம் பக்தியோகம் பண்றவாக, ஏ ஜன்மகோட்டிபீர் உபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவத் சரண பக்தி அதீவ போக்யான்னு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார். பக்தியோகம் பண்றதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் எம்பெருமான ஆராதித்தவாளுக்கு தான் அந்த பக்தியோகம் பண்றது, எம்பெருமானிடத்துல பக்தி பண்றதுன்றதே ஒரு பரம போக்கியமாக இருக்கும்னு சொல்லி சொல்றேன். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற நிஷ்கிஞ்சனத்துவ தனினா விபுதேஸ்வரத்தேன்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய இயலாமையே முதலாக கொண்டு எம்பெருமானை அடைபவர்கள், சரணாகதி பண்பவர்கள், அவர்களுக்கு அவர்களை பார்த்து அவர்களையும் சரணாகதி பண்றவாளையும் பக்தியோகம் பண்றவாளையும் ரெண்டு ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க நார்கந்தி தஸ்து சதகோட்டி தாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டியில ஒரு பங்கு, 100 கோடியில ஒரு பங்கு கூட பக்தியோகம் பண்றவா சரணாகதி பண்றவாளுக்கு அவளுடைய பெருமையில 100 கோடியில ஒரு பங்கு கூட அவ ஆக மாட்டா என்று சரணாகதி பண்றவாளுடைய பெருமையை சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். இங்க ஆழ்வார்கள் எல்லோருமே பெருமாளை அனுபவிச்சா, பெருமாளிடத்துல பக்தி பண்ண, அது எல்லாமே பல பக்தி, உபாய பக்தி இல்லை. எல்லா ஆழ்வாரும் எம்பெருமானிடத்துல ஒரு பிரகாரத்துல சரணாகதி பண்ணவாள் தான். ஆகையால மகர்ஷிகளை காட்டிலும் சரணாகதி பண்ண ஆழ்வார்கள்லாம் ஏற்றமுடையவர்கள். அந்த பகவத் அனுபவத்தையே விரும்புகிற ஆழ்வார்கள், அவர்கள் எல்லார காட்டிலும் பகவத் சமிருத்தியை விரும்புகிற பெரியாழ்வார், அவருக்கு ஏற்றம் அதிகம். பகவத் சமிருத்தின்னா பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினவர் அவர். அவருக்கு எதனா பெருமாள் வானில்மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பரதத்துவ நிர்ணயம் பண்ணி வர யானை மேல ஏறிண்டு அவரை அழைச்சிட்டு போற, மதுரை மாநகரத்துல வலம் வர அப்படி வரச்சே பெருமாள் பரதத்துவமாக இருந்திருக்கிற பெருமாள் அப்படியே கருட வாகனா சேவை சாய்க்கிறேன். அந்த சேவை சாய்க்கிறது செய்த உடனே பார்த்த உடனே அவருக்கு பல்லாண்டு பாடுறேன், எதனா கண்ணச்சல் பட்டுடுமோன்னு அவருக்கே பல்லாண்டு பாடுறதுனால அந்த பகவத் சமிருத்தியை விரும்புற பெரியாழ்வாருக்கு ஏற்றம். அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஏற்றம் என்னன்னா பாகவத சமிருத்தியை விரும்புறவளாக இருந்திருக்கிறதுனால ஆண்டாளுக்கு ஏற்றம்னு சொல்லி ஆண்டாளுடைய பெருமைய திருப்பாவை வியாக்கியாதாக்கள்லாம் சொல்லுவார்கள். அதோட இன்னொரு விஷயம், ஆழ்வார்களுக்கெல்லாம் எம்பெருமானாலே ஏற்பட்டது மயர் வர மதிநலம் என்பது. ஆண்டாள் என்ன பண்றான்னா அந்த பெருமாளுக்கே ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்துறாளாம். நிலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்த கிருஷ்ணம் பாராட்சம் சொம் சித்தி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி அத்தியாபயந்தி. பெருமாளுக்கே உபதேசம் பண்ற என்னத்த சொல்றாருன்னா, நூத்துக்கணக்கான வேதங்கள்ல வேதாந்தங்கள்ல சொல்லப்படுகிற தன்னுடைய சேஷத்துவத்தை ஆண்டாள் பெருமாளுக்கே தெரியப்படுத்துறாராம். இப்படி ஆண்டாளுடைய சீசூக்திகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேதாந்தார்த்தங்கள், சாகித்யம், அந்த சாகித்யங்கள் இப்படி பல பிரகாரத்துல பார்த்தோம்னாக்க அதை தேவிச்சவானா தேவிச்சுட்டே இருக்கணும் தான் தோணும். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தபுஷ்டியோடு இருக்கிற கிரந்தங்கள் ஆண்டாளுடையது. ஆண்டாளுடைய சீசூக்திகள்ல ஆழங்கால் படாத ஆச்சாரியர்களே இல்லைன்னு சொல்லலாம். எம்பெருமானாருக்கு திருப்பாவைஜீயர்னே பேர். வருஷம் 365 நாள்ல ஒரு 10-15 நாளோ 20 நாளோ தவிர மீது எல்லா நாளும் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணாத சமயமே கிடையாது. மாரழி அனத்தியன காலத்துல ஒரு சில நாள் தான் வந்து திருப்பாவை சேவிக்காத இருப்பா. அதுலேயும் மாரழி மாதம் வந்துடுச்சுன்னா இந்த 30 நாளும் திருப்பாவைக்கே ஏற்பட்ட நாள். ஆகையில அதுல திருப்பாவை அனுசந்தானம் பண்ணாத நாளே கிடையாது. இன்னும் கேட்டா எம்பெருமானார் பிக்ஷைக்கு எழுந்திரடும் பொழுது திருப்பாவையை சாதித்துக் கொண்டே எழுந்திரடுவாராம். இப்படி எல்லாம்
திருப்பாவையில எவ்வளவோ வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு. தீயினில் தூசாகும் செப்பேலோ ரிம்பாவாயின் இது சரணாகிதி பண்ணமான தததிகமோ உத்தர பூர்வாங்க யோகம் அஸ்லேஷ விநாசம் தத்யபதேசாத்துல பிரம்மதூத்திரம் சொல்லிருக்கு. அந்த பிரம்மதூத்திர அர்த்தத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறேன். யார் சரணாகிதி பண்றானோ, யார் பெருமாளிடத்துல பக்தியோகம் பண்றானோ, அவளுடைய கர்மாக்கள் எல்லாம், அதாவது சஞ்சித கர்மாக்கள் எல்லாமே தீயினில் தூசாகும். நெருப்புல ஒரு ஊகு முள்ளு போட்டா எப்படி பொசுங்கி போயிடுமோ அந்த மாதிரி போயிடும்னு சொல்லி சொல்றாரு. இது வேதாந்த அர்த்தத்தை சொல்றது. பாகவத தர்மத்தை சொல்றா திருப்பாவையில, நானே தான் ஆயிடுக என்பதாக. சரணாகதியும் சொல்றா, இதனுடைய பிரயோஜனம் என்ன? இத்தைக்கும் ஏழே புறவிக்கும் முந்தன்னோடு உத்தவமே யாமோ உமக்கே நாமாட்சைவோம்னு சொல்லி அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் தான் பரம புருஷார்த்தம்ன்றது. புருஷார்த்த நிர்ணயம் பண்ற அந்த கரவைகள் பின்சென்று பாக்குறமோ, சித்தந்திரிகாலை பாக்குறமோ, துவயார்த்தத்தினுடைய துவயத்தினுடைய ரெண்டு கண்டத்தினுடைய பூர்வ கண்டத்தினுடைய அர்த்தத்தையும் உத்தரகண்டத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்றது. இப்படி சுவாபதேசம் அந்யாபதேசம் என்று பல பிரிவுகளை எடுத்துட்டு எத்தனையோ ரகசியார்த்தங்களை அப்படியே பொதித்து வைத்திருக்க ஆண்டாள் திருப்பாவையில். இது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் கேட்டு இருக்கோம். எத்தனை முறை கேட்டாலும் பெருமாளை சேவிக்கிறது எப்படி அழுத்து போகலையோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மார்கழி மாசத்துல அந்த திருப்பாவ உபன்யாசத்தெல்லாம் கேட்கச்சே புதுசா கேட்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஏதோ சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அவ அது டேப் ரிகார்டர்ல போட்டு நம்ம கேட்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காத அப்பப்போ கேட்கிற மாதிரியே நமக்கு தோணும். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது கேட்கிறவாளுக்கு மாத்திரம் இல்ல, சொல்றவாளுக்கும் இது. அது ஒவ்வொரு முறையும் சேவிக்க செய்யும் அந்த கிரந்தங்களை சேவிச்சோம்னாக்க நம்ம இப்பதான் புதுசா சேவிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் தோணும். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் என்ற எண்ணமே வராது. ஆகையால இது திருப்பாவையினுடைய ஏற்றத்தை நாம பாக்குறோம். இன்றைய தினம் திருப்பாவை அதுல விசேஷார்த்தங்கள் இருந்தாலும் கூட அந்த விசேஷார்த்தங்களை அதுல இருக்கிற விசேஷார்த்தங்களை காட்டிலும் நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் கண்ணனை அனுபவித்த விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இதுல மார்கழி மாசம் 30 நாளும் இருந்து திருவாயிறுபாடியில இருந்த சிறுமியர்கள்லாம் நோன்பு நோற்று கண்ணனை அடைய வேணும் என்பதற்காக அந்த கண்ணனிடத்திலிருந்து பரிசும் பெற்றவர்களாக ஆனார்கள். கூடாரை வெல்லும் செய்யர் கோவிந்தா என்று அவனை பாடி அவனோட சொல்ல வந்து யாம்பெருதம்மானும் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சோடகமே தோளொழையே தோடே செழுப்போவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி ஓம்னு சொல்லி இந்த நோன்பு நோக்கத்துக்கு முன்ன இவா சில விரதங்கள்லாம் எடுத்துண்டா. மெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் ஐயும் பிச்சையும் ஆந்தரையும் கையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோன்னு ஒரு ஆறு ஆறு விஷயம் டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லுவா. அந்த மாதிரி சிலர்கள்லாம் செய்வோம் சிலவெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி அந்த விதி நிஷேதம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த நோன்பு நோக்கிற சமயத்துல என்னென்ன பண்ணணும் எது எது பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் லிஸ்ட் போட்டு பண்ணான். இப்ப நோன்பு முடிஞ்சு போயிட்டு முடிஞ்ச உடனே இவ என்ன சொல்றான் அப்படின்னா அந்த கண்ணனுடைய திருக்கையாலேயே அவனுக்கு சூடகமே தோல்வழையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றலைய பல்கலனும் யாமணிவோம்னு சொல்லி அவன் அணிவிக்க தாம் அணிவோம் என்றெல்லாம் சொல்லி விரத சமாபனம் பண்றான். இப்படி விரத சமாபனம் பண்ண பிற்பாடு அவனோட கண்ணனோட இருந்துருக்கா. இவாளுக்கெல்லாம் விரும்புறது என்ன? பரமபுருஷார்த்தமாக விரும்புறது எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோட ஒற்றுவோமே அமோமுக்கே நாம் ஆட்சைவோம்னு ஒரு க்ஷணம் கூட உன்னை பிரியாமல் எல்லா சமயத்திலையும் பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதான் விரும்பினான். இப்படி விரும்பினவராக இருந்தன்ற கச்சே திடீர்னு பார்த்தா பெருமாள் காணாத போயிட்டுறான். அந்த காணாத போன பிற்பாடு இதுவும் பாகவதத்துல வரக்கூடிய நிகழ்வு தான். பெருமாள் தானே புல்லாங்குழல் எடுத்து ஊதுறே, ஊதின உடனே அந்த திருவாயிறுபாடியில் இருந்திருக்கிற அத்தனை பெண்டிரும்
என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்காளோ காரியம் பண்ணிட்டு இருக்கிறத அப்படி அப்படியே போட்டு ஓடி வரும். இதை பாகவதத்துல பார்க்கணும், அத்தியுதமா இருந்துட்டு இருக்கும். சில பேர் பத்தி சுசுரூஷ பண்ணிட்டு இருப்பாளோ அதை அப்படியே விட்டுட்டு வருவாளாம். சில பேர் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாளோ அந்த குழந்தைய கீழே விட்டு ஓடி வந்துருவாளாம். இந்த ஒரு சில பேர் தலைவாரின்னு இருப்பான், புடவை கொடுத்துட்டு இருப்பான், என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பண்ணிட்டு இருக்கிறது மொத்தத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துருவாளாம். அந்த கண்ணனுடைய புல்லாங்குழலாலே ஈர்க்கப்பட்டு அப்படி ஓடி வந்தவாளோட ஒரு சம்ஸ்லேஷன் ஏற்படுறது கண்ணனுக்கு. அந்த திருவாயூர் மாடியில் இருக்கிற அத்தனை கோபியர்களுக்கும் கண்ணனோட சேர்ந்ததுனால ஒரு பெரிய சந்தோஷம். அவ மொத்த பேரும் நினைச்சுக்கிறா தங்களுக்கு ஈடு இணை யாருமே இல்லை. என்ன எத்தனையோ நாட்களாக நிலவரையில் இருந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணனுடைய சம்ஸ்லேஷன் ஏற்பட்டிருக்குன்னாக்க கண்ணனோட சேரக்கூடாதுன்னு அந்த தாயிருப்பாடியில் இருந்த சிறுமிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டு அவருடைய மாதா பிதாக்கள் நிலவரையில் வச்சிருந்தார். அப்படியா? அந்த மாதிரி ஒரு சிரமப்பட்டவாளுக்கு கண்ணனுடைய ஒரு சேர்க்கை ஏற்படுறதுன்னா இதை காட்டிலும் வேற என்ன சந்தோஷம்? அப்படியே அந்த சந்தோஷத்துல முதந்தந்து இருக்கலாம். திடீர்னு பார்த்தா கண்ணனை காணாத போயிட்டார். கண்ணன் காணாத போயிட்ட உடனே மொத்த பேரும் வேதனைப்படுறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆண்டாள் பண்றது மொத்தம் அனுகாரம். திருவாயிரபாடியில அங்க ஆயர் சிறுமியர்கள் எப்படி எப்படி எல்லாம் கண்ணனை அனுபவித்தார்களோ அதை அப்படியே இந்த சிவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் அனுகாரம் பண்றான். தாம் அந்த திருவாயிரபாடியில் இருக்கிற ஆயர் சிறுமியில ஒருத்தியாக பாவித்து கொண்டு தன்னுடன் இருந்தன்ற தோழிமார்கள் எல்லாமே அவர்களும் ஆயர் சிறுமிகளாகவே அவர்களையும் பாவித்து அங்க வடபத்திரசாயியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவருடைய ஒரு திருக்கோவிலேயே நந்தகோபனுடைய மாளிகையாகவும் பாவித்து நோன்பு நோத்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய ஒரு இப்ப இதே பிரகாரத்தில் இப்படி மார்கழி மாசம் நோன்பு நோத்த பிறகு கண்ணனுடன் சேர்ந்து கண்ணன் கைத்தலத்தை பிடித்து தை மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டு எப்பவுமே கண்ணனோட இருக்கணும், அவனோட விட்டு பிரியாமல் இருக்கணும் நான்தோ என்கிற ஒரு எண்ணத்தோட அவள் இருந்துருக்க. இந்த மார்கழி மாசத்துல நடந்த நோன்புக்கு முன்ன மாரி காலத்திலையும் மழை காலத்திலையும் அதுக்கு மின் காலங்கள்லையும் ஆண்டாள் எவ்விதமான அனுபவங்களை எல்லாம் பெற்றாள் என்பதை இந்த நாச்சியார் திருமொழியிலே சாதிக்கின்றாள் ஆண்டாள். இதில் நாச்சியார் திருமொழியின் ஆரம்ப பாசுரம் பையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாகி முன்னாள் ஐயனுன் மணற்கொண்டு திருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்கதேவா உய்யவும் அங்குலோவென்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வெங்கடவர்க்கு என்னை விதிக்கிறையே. இந்த முதல் பத்து பாசுரமும் காமனை வழிபடுகின்ற பாசுரம். என்னதுக்கோசரம் காமனை வழிபடுற? மன்மதனை வழிபடுற, கண்ணனோட சேர்த்து வைக்கணும்ன்றதுக்கோசரம் காமனை வழிபடுற. காமதேவனுக்கு பூஜை பண்ணாள்னாக்க தலைவியை தலைவனோடு காமன் சேர்த்து விடுவான், இது ஒரு நம்பிக்கை. அந்த எண்ணத்தினாலதான் ஆண்டாளும் காமதேவனை பூஜை பண்றான். என்ன காமனுக்கு பெண்கள் கஷ்டப்பட்டா அதை தாங்கிக்க முடியாதான். தன்னையும் மாய்த்து கொண்டு அந்த தலைவியை தலைவனோடு சேர்த்து வைக்கிறதுலதான் ஈடுபடுவான். பையரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் விட்டு மாசி முன்னாள் ஐயனும் மணற்கொண்டு பெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்த அலங்கதேவா உய்யவும் ஆங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தடலுமிழ் சக்கரத்தை வெங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றிங்க. காமதேவனுக்கு பூஜை செய்கிறாள் ஆண்டாள். காமனுக்கு ஒரு சிறப்பு,
தலைவியை தலைவி தலைவனோடு சேர்த்து வைக்கிறதுன்றது காமனுக்கே ஏற்பட்ட ஒரு சிறப்பு. ஆகையால காமதேவனை பூஜை பண்ணமானாக்க தான் யார விரும்புறமோ அவனோட சேர்த்து வச்சு அவளோட சேர்த்து வச்சிருவான் காமன் என்பதற்காக பூஜை பண்றேன். ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விதி இருக்கு. நம்ம நவராத்திரிக்கு பூஜை பண்றோம், நவராத்திரியில பூஜை பண்ணிட்டு ஹைகிரீவ ஆராதனம் புத்தகத்துல ஹைகிரீவனை ஆராதனம் பண்ணி ஆவாகனம் பண்ணி ஹைகிரீவ ஆராதனம் பண்றோம். அந்த மாதிரி பூஜா விதிங்கிறது தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காமதேவனுக்கு பூஜை பண்ணிட்டு எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த காமதேவனுக்கு பூஜை பண்ணணுமா இருந்துன்னாக்க அந்த ஸ்தலத்தை சுத்தி பண்ணி ஒரு மண்டலம் போட்டு அதுல ஆவாகனம் பண்ணி அவனுக்கு வரத்துக்காக அந்த காமன் வர வழியெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி அந்த ரெண்டு பக்கத்துலயும் ஒரு சின்ன சின்ன வீடல் மாதிரி எல்லாம் கட்டி அதுக்கப்புறமா ஒரு புஷ்பங்கள்லாம் அதுக்கு வசத்துல புஷ்பங்கள் பலாத்து புஷ்பத்தை கொண்டு அந்த காமனை ஆராதனை பண்ணணும். அது அப்படியே சக்கசவேலி இருக்கும். இது தை மாச மாசங்கள்ல தான் அந்த புஷ்பம் நிறைய புஷ்பிக்கும். அந்த பலாத்து புஷ்பத்தை கொண்டு மூணு வேளையும் பூஜை பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, சுவரில் அவருடைய பெயரை எழுதணும். யார் விரும்புறமோ அவளுடைய பெயரை எழுதணும். இப்படி பெயரை எழுதி அவனுக்கு பூஜை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். அவனுக்கு உண்டான உபகாரங்கள், காமனுக்கு உண்டான உபகாரங்கள் எல்லாம் கருந்துடைய உபகாரங்கள்லாம் சமர்ப்பிக்கணும். இப்படி காமதேவனுடைய பூஜைன்றது பல பிரகாரமா சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல பத்து பாதகத்திலையும் பத்து விஷயங்களை சொல்றார் இந்த முதல் தசகத்துல ஆண்டாள். இந்த முதல் பாத்திரத்துல சொல்ற விஷயத்தை நாம முதல்ல பார்ப்போம். கையறு திங்களும் தரை விளக்கி தன்னந்தளவிட்டு மாசி முன்னாள். இந்த கோலம் போடுறதுன்றது இருக்க மாறை மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு தை மாசம் ஒன்னாம் தேதியோட நிறுத்திடுற அப்புறம் கோலம் போடுறது இல்லை. ஆனா ஆண்டாள் கோலம் போடுறது என்னன்னா அது மாதிரி மாசத்திலேருந்து ஆரம்பிச்ச தை மாசம் முழுக்கவே கோலம் போட்டுருக்காளாம். வாசல்ல கோலம் போடுறது அது பொழுக்க என்ன பண்றான், ஆற்ற சுத்தி பண்றான். அந்த சுத்தி பண்ணி மண்டலம் போடணும். மண்டலம் போடுறதுக்காக அதுக்கு ஒரு மோட மாதிரி ஒன்று போட்டு அந்த இடத்துல வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் கோலத்தில் எத்தனையோ விதங்கள் அதில் வரைச்சு மண்டல ரூபமான ஒரு கோலம் அந்த கோலங்களை போட்டு அதுவும் தன் மண்டலம் விட்டுன்னு அந்த குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருக்கணும். கோலம் போடுறதுன்னா அந்த கோலமே ஒரு அழகு, அந்த கோலம் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். அதையால எத்தையோ ஒன்று இருக்கக்கூடாது கோலம்ன்றது. அதையால இந்த இடத்துல ஒரு பக்தி ஸ்ரத்தையோட பண்ற காலத்துல பெருமாள் சொன்னதுல கோலம் போடுறோம், அது பக்தி ஸ்ரத்தையோட பண்ணும். அந்த மாதிரி கோலம் போட்டு ஐயன் நுண்முணர் கொண்டு தெருவொழிந்து அழகனுக்கு அலங்கரித்த அனங்க தேவான்னு, இது காமதேவன் வரப்போறான்றதுக்காக அவன் வர வழியெல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கான். வாசல்ல தோரணம் கட்டுறது, அதுக்கப்புறமா வழக்கேற்றி வைக்கிறது, ரெண்டு பக்கத்துலயும் வழக்கேற்றி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அலங்காரங்கள். இது தவிர இன்னொரு அலங்காரம் என்னன்னா அந்த இடத்துல காமதேவன் ஆத்துள்ள வரணுமா, ஆத்துள்ள வரத்துக்கு வழி எல்லாம் மூடு கரடு முரடா இருந்துன்னா என்ன பண்றது, கால் வலிக்காத வரணும்ன்றதுக்காக சின்ன சின்ன மணலோட இருக்கிற பெரிய பெரிய பெரும் மணலா இருந்ததுன்னா அதுவும் காலை குத்தம். அந்த மாதிரி இல்லாத ஐய நுண்மலர் கொண்டு தெருவந்து அந்த வாசல்ல தெருவுல இருந்து வாசல்ல ஊர்ல இருந்து உள்ள வர வரைக்கும் அந்த மணலால மணலை பரப்பி வச்சிருக்கலாம். அந்த மணலை பரப்பி உள்ள வந்தேன். அழகனுக்கு அலங்கரித்த தெய்வம், அழகினுக்கு கேவலம் அழகுக்காகவே அலங்கரித்து வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. அது அழகு அழகுக்கு அழகு பெறும்படியாக, ஏற்கனவே சுவாபாவிகமான அழகுன்றது இருக்கு, அதுக்கு மேல ஒரு அழகு ஏற்படும்படியாக பண்ணி அதெல்லாம் அலங்கரிச்சு வச்சிருக்கேன். அப்ப அனங்க தெய்வா நான் உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன். அனங்கன் அங்கம் இல்லாதவன், சரீரம் இல்லாதவன், அவன் காமன். நான் பார்த்து பிரார்த்தனை பண்றேன். அப்பா நீ எனக்கு உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும், அதுக்காக தான் உன்னிடத்தையும் பிரார்த்தனை பண்ணுவோம். எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ஒரு பலனை எதிர்பார்த்துதான் காரியம் பண்ணுவோம். பலன் இல்லாத எந்த காரியத்தையும் நாம பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு உஜ்ஜீவனம் ஏற்படணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணும். எது கொடுத்தா உனக்கு உஜ்ஜீவமாகும் அப்படின்னு கேட்க, அதுக்கு முன்ன அவன் சொல்றான், நான் உன்ன மாத்திரம் பிரார்த்தனை பண்ணல, உன்னோட சேர்ந்து இருக்கிற எல்லாரையும் வணங்கி நான் பிரார்த்தனை பண்றேன். உன்னையும் உம்பியையும் நீ தொழுதேன். பார்த்து தொழில் உங்களுடைய தம்பி காமனுடைய தம்பி சாமன் சாமனையும் சேர்த்து தொழுதேன்னு சொல்லி சொன்ன. என்ன பண்ணணும், இது ஏகசம்பந்த ஞானம் அப்புறசம்பந்த ஸ்மாரகம்னு ஒரு சம்பந்த ஒருத்தோட தொடர்புடையதை நினைச்சுவானாக்க இன்னொன்னும் ஞாபகம் வருமா. அந்த மாதிரி இந்த இடத்துல தன் மண்டலம் விட்டுன்னு குளிர்ச்சின்னு சொன்ன உடனே நெருப்பு ஞாபகம் வருது. அந்த இந்த நெருப்பு கத்தர் சுதர்சன அழுவா பகவதால் இடத்துல யாரானா பாகவதால் இடத்துல யாரானா அபச்சாரப்பட்டாங்கனாக்க அது அவரால் பார்த்துருக்க முடியாதான்.
दूर्वासर विषय अंत दूर्वासर अमरेशन अतिचार अक्र तावर तरती तरती अड़ते पंद आगे दूर्वासर विषय अंदमि निक चक्र तावर कई त्रिवेंगड़ेमान आश्चर्यमान शक्ति उड़ेवर श्रीवैकुंठ अनुग्रह पड़े सामी तीर प्राटियोड़ कलीपोड़ सतोषमा अंदरमानुक नान मनविया आगे पड़ो ना पूज पड़े आंटे सास्त्रार्थ विचार आंटा साधारण परियावर परत निर्णय पड़वर वो आंटा विषय चलिक आगे और अल्प भोग अणुद्रास्त्र अमन पूज पड़े काम पूजा अर्थ नाम रोम और इकटान समय अयोध्य जन मे विषय सीता प्राटी अनुमारेवतेमा प्रार्थना पड़े नमस्त रायक्ष्मण पावल इतना नमोस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यः नमोस्तु चंद्रानिल मरुद्गणेभ्यः एल्ला देवतेगळेयुम अवर वणंगरे अप्पो अवर तेरियादन्ना अवर एप्पडी वणंगुवे अंद मादिरि इवळुम एन्न पण्णिरुक्कान्नु केट्टमना पाव वंदु रजोगुणत्तु मेलिट्टु अदावदु कामम मेलिट्टु शिंदरमानै अडैवदाग ओरु साधारणमान ओरु पेण्णाग अनुकारम पण्रतनाल अर्थम आमदेवन अंतरा विषय पूर्वपूर्व अब अनुभविक
கண்ணன் வந்தது பார்க்காத மாதிரி இருக்காளா. இவ எல்லாரும் என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு சின்ன மணல்ல சின்ன சின்னதா வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காளாம். இவெல்லாம் பாவம் இப்படி காமதேவனை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளே, இவளுக்கு நாம வருவோம்னுட்டு கண்ணன் வந்து நிக்கிறேன். கண்ணன் வந்து நின்ற பிற்பாடும் ஓர கண்ணால பார்த்துட்டே கண்ணனை பார்த்தத பார்க்காத மாதிரி அவ காண்பிச்சுட்டு இவ காரியத்தையே இவா பண்ணிட்டு இருக்காளாம். இதை பார்த்த உடனே கோபம் வந்துருத்தான் அவருக்கு. இது என்னது, இது இப்படி நமக்காக ஏங்கிட்டு நாம வந்துருக்கே லட்சியம் பண்ணாத இருக்கிறது இருக்க, இது நல்லாவே இல்லையே அப்படின்னு தோணும். இத பார்த்த உடனே அவர் கேக்குறான், என்னடா இது, உங்களுக்கோசரம் தான் நான் வந்திருக்கேன், நீங்க எல்லாம் சிற்றிலாம் கட்டின் இருக்கீங்களே, நீங்க தானே உங்களுக்காக தான் வந்திருக்குண்ணா. யார் சொன்னா உனக்கோசரம் சிற்றில் கட்டுறோன்றது, நாங்க சிற்றில் கட்டுறது காமதேவனுக்கோசரம், உனக்காக நான் சிற்றில் கட்டலையே, சின்ன சின்ன வீடெல்லாம் கட்டி நாங்க அலங்காரம் பண்ணலையே, உனக்காக நான் அலங்காரம் பண்ணுவேன். உடனே கோபம் வந்துருத்தான் கண்ணனுக்கு. கோபம் வந்த உடனே அவெல்லாம் கட்டிருக்கிற அந்த சின்ன சின்ன மணல்ல கட்டிருக்கிற வீடெல்லாம் எட்டி எட்டி உதச்சு அது எல்லாத்தையும் அப்படியே வந்து சிதைக்கிறான். இது பார்த்து பொண்ணு இல்லாத பண்ணிடுறான். இது என்ன பார்த்தோம்னா, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது, இவளுடைய எப்ப வரப்புறான் வரப்புறான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த பத்தி நேரம் வந்தது கூட இத்தனை நாள் வந்தாத வந்ததுனுடைய தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தாத, நான் ஒண்ணும் உங்களுக்கு ஒத்தரெல்லாம் ஏங்க இல்லை, நீ வந்தாலும் வரட்டாலும் நான் எல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பேன், ஏன் ஏமா இவ்வளவு நாய் சாப்பிடல, ராத்திரி 10 மணி ஆச்சு, நான் தான் சொன்னேன் இன்னைக்கு நாழி ஆகும், நீ சாப்பிடாத இருக்க வேணா சாப்பிட்டு படுத்துக்கோன்னாக்கோ, நீ எடுத்து வச்சுட்டேன்னா நான் சாப்பிட்டு போறேன். இப்ப எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கிறது, நைட் டியூட்டி போயிட்டு வரவாளுக்கெல்லாம் எப்போ வரலோ 12 மணிக்கு எதனா வந்து சாதம் எதனா எடுத்து வச்சிருப்போம், எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு போறான். அந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம் சொல்றது, அவள்லாம் சொல்லிச்சு எப்படி இருக்குமோ, ஏமா நீ வர ஒண்ணு யாருமா சாதம் போடு, நாங்க இங்க உனக்கு ஒருத்தர சாப்பிடாது, எனக்கு 10 கிலோ அகையில சாப்பிடல, தீங்களும் வந்த பிற்பாடு நான் சாப்பிடுவேன், அவனும் வந்த பிற்பாடு கணவனும் வந்த பிற்பாடு சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணம் தான், உனக்காக தான் நான் பட்டினி இருக்கேன்னு சொல்லிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்படி இல்லாமல் சில ஆண்கள்லாம் நடக்கும், சில பேர் நடந்துப்பா, இப்ப அந்த மாதிரி நடந்துக்கிறவாள இப்ப பாக்கணும். அவன் வந்த பிற்பாடு அவனுக்காக நாம ஏங்குறோன்றத தான் காண்பிச்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத அவ சில செயல்களை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இப்ப பண்ற விஷயத்த சொல்ற அவர், இதெல்லாம் அந்த சிற்றில்கள்லாம் மணல்ல கட்டின சிற்றில்கள்லாம் சிதைக்கிறேர், அதை பார்த்து நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு மகதை விருவே, காமன் போதரு காலம் என்று பங்குனை நாள் கடை பாரித்தோம், தீமை செய்யும் சீதரா எங்கள் வெற்றில் வந்து விடையேனே. ஒவ்வொரு பாசகத்திலையும் ஒரு அற்புதமான விஷயம் இது. எல்லாரும் சொல்லச்சே பார்த்தோம்னா, நாமமா இடம் ஏத்த நின்ற நாரணா நரணி உண்மை, அந்த சிற்றில் சின்ன சின்ன வீடெல்லாம் மணல்ல கட்டச்சு சகசிரநாமத்தை சொல்லிட்டு இருக்காளாம், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி சொல்லிட்டே பண்ணிட்டு இருக்காளாம். அப்பா ஊர்ல எழுதிக்கிச்சு அந்த திருவாரசனத்துக்கு புஷ்பம் பொறுப்பு, அவரே பொறுப்பு. அந்த பொறுக்கிச்சு எல்லாம் சில சமயங்கள்ல வந்து பிரம்மஹத்தியம் பண்ணிட்டே பொறுப்பு, சில நாளைக்கு இன்னைக்கு தசநாம அர்த்தனம் பண்ணா பெருமாளுக்குன்னு தொழுகை பொறுப்பு. அந்த தொழுகை ஒவ்வொரு தடம் பொறிக்கச்சையும் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டே பொறுப்பே, அந்த சாஸ்திரநாமம் 1000 கட்டு ஆயிரத்தர ஐந்தரா அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பேன். அந்த மாதிரி அந்த இவாள்லாம் பண்ற ஒவ்வொரு சின்ன காரியமே கூட பகவன் நாமோச்சாரணம் பண்ணிட்டே பண்ணிட்டு இருக்க. நாராயண நரணே என்று அந்த நாராயணனாக இருந்திருக்கவான், அவன் சாட்சா சக்கரவர்த்தி திருமணனாகவும் அவதரித்தவனாக இருந்திருக்கான். அப்போ உனக்காக இப்ப நீ பார்த்து இந்த இவனை இந்த நாமத்தை சொல்லி சொல்றோம், மாமிதன் மகனாக பெற்றால் எனக்கு வாதை தவிருமே. கண்ணா நீ கோச்சிக்காத, நீ வந்திருக்க வந்திருக்கிறப்ப நாங்க திரு அவ்வளவா பொருட்படுத்தலாம் நீ நினைச்சுக்காத, நீ வந்திருக்கிறத நானும் பொருட்படுத்திதான் சரி, நீ வந்திருக்கிறது சந்தோஷம்ட்டு தான் நான் ஓரக்கண்ணால உன்னை பார்த்துட்டு உன்னுடைய திருநாமங்கள் எல்லாம் சொல்லிட்டு நான் சுற்றில நான் கட்டின்னு இருக்கேன். இதே நீ கணக்கு மாமிதன் மகனாக பெற்றால்னா, நீ எனக்கு பர்த்தாவா ஆயிட்டேன்னா, மாமின்னா மாமியார், மாமியாருடைய மகன்னாக்க கணவன் தான், ஆகையால கணவனா கணக்கு நீ ஆயிட்டியானாக்கா, நாங்க நிர்விசாரமா உன்னை வச்சிருந்து நான் உன்னோட கூட நாங்கெல்லாம் வந்து விளையாடலாம், இப்ப பண்ண லோகத்துக்கு ஒரு அபவாதம் வருமேன்றதுக்காக நான் உன்னை கொஞ்சம் நீ அங்கேயே இருந்து உன்னை கண்டு கண்டுகாத்து மாதிரியும் நான் இருந்துட்டு இருக்கேன்னு அவள் எல்லாம் சொல்றாளாம்.
காமன் கோதர் காலம் என்று பங்கு நாள் கடை பாரித்தோம். இப்ப நீ மாமிதன் மகனாக வரணுமே அதுக்கு என்ன பண்றது? காமனை தான் பிரார்த்திக்க வேண்டியிருக்கு. அப்ப காமன் வர காலம்ன்றது காமனுக்காக தான் இந்த சின்ன சின்ன வீடெல்லாம் கட்ட சொல்லி காமனுடைய பூஜையில இது ஒரு பிரகாரமா சொல்லியிருக்கிறதுனால இத்த நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலாம். அண்ணன் கோபம் வந்துருப்பான், எனக்காக பண்ணாத காமனுக்காக பண்றேன்னு இவ்வளவு தைரியமா சொல்றாளேன்னு கோபம் வந்துருப்பான். தீமை செய்யும் சீதரா எங்கள் செற்றில் வந்து சிதையேனே, தீமை செய்யும் சீதரா எங்கள் செற்றில் வந்து சிதையேன்னு. இப்ப இவா கட்டப்பட்டு முதுகு நோவ இவ்வளவு நாள் கட்டின, இவ்வளவு நாள் கட்டின ஒரு வீட்டை கமால்னு ஒரு காலால எட்டி உதச்சாக்க அது உடனே போறதுன்ற மாதிரி நீ பண்ணிருக்கியனாக்கா இப்ப இத ஒண்ணு என்னன்னு நான் சொல்றது, நானே இத ஒண்ணுமே சொல்ல முடியலையே என்று இப்ப நீ தீமை செய்யற. ஆனா ஒரு விஷயம், நீ தீமை பண்ணணும்னு நினைச்சானா கூட சொன்ன பண்ண விட மாட்டான். ஏன்னா நீ செய்தரா எங்களை சேர்ந்தவளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டி உன்னுடைய திருமார்பிலேயே இருந்துருக்க, அவள் ஒண்ணு பண்ண விட்டாதானா நீ பண்ண போற, நீ பண்ண முடியாது அப்படின்னு இந்த பசங்க சொல்ற மாதிரி எங்கள் சிற்றில் வந்து சிதையிலே, எங்களுடைய சிட்டில நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. இங்கெல்லாம் இங்க இருந்தாக்கா இவன் வரான் வந்துடான்னு சொல்லிட்டு இந்த இங்க இருந்தா இதெல்லாம் அப்பவாதம் ஏற்படும், வேண்டாண்டா போறோம் நம்ம கண்ணனை பார்த்தாக்கி வச்சு நம்ம ஆத்துக்கு போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு போயிட்டாளாம். கண்ணன் பின்னாடி பின்னாடியே தெரிந்தே வரையறான், கூடவே வரையறான். கூடவே வரத பார்த்த பிற்பாடு என்ன பண்றா, ஒரு சமயத்துல ஆத்துள்ள வந்துட்டா, ஆத்துள்ள வந்து கதவையும் சாத்திட்டான். கதவையும் சாத்தின்ற பிற்பாடு பார்த்தோம்னா அவாத்து முத்தம் நித்தத்துல வந்து இந்த முற்றம்பது இருக்க நடுவில் இருக்கிற இடம் அந்த ஓபன் ஸ்பேஸ், அந்த ஓபன் ஸ்பேஸ்ல கண்ணன் வந்து நிக்கிறானாம். முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி பொன்புருவல் செய்து சுற்றிலோடு எங்கள் சிந்தையும் விதைக்க கடவையோ கோவிந்தா. அப்பா கோவிந்தா நான் நீ பசங்க முன்னாடி போயிட்ட, நீ மாடு மேய்க்க போயிட்ட, நீ இங்க வந்து எனக்கு எல்லாம் இங்க எல்லாம் ஹிம்சை பண்ண மாட்டேன்னு நினைச்சுட்டு நாங்கெல்லாம் ஆத்துக்கு வந்துட்டோம். இப்படி முதல்ல பண்ணி பார்த்தோம்னாக்க அங்க போனா நீ இம்சை பண்ற, இங்க வந்தா இம்சை பண்ற, நீ வரமாட்டேன்னு சொல்லி கதவையும் சாத்திட்டோம். நாங்க கதவையும் சாத்திருந்த பிற்பாடு முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி பொன்முறுவல் செய்து கண்ணன் சிரிக்கிறேராம். நீ கதவு சாத்திட்டா என்னால வர முடியாதான்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறேராம். முத்தத்துல வந்து அந்த பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண சுதா அனோரண்யான் மகதோ முகியான்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது. அனோரணியான்னாக்க விபுவா இருக்கிற பெருமாள் எப்படி அணுவா இருக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்லச்சு. அந்த பெருமாளுடைய உள்ள போகும் தன்மை, எல்லாத்துக்குள்ளேயும் போகும் தன்மையை யாருக்கும் தடைப்படுத்த முடியாதுன்னு தெரியப்படுத்துறதுக்காக நீ எத்தனை கதவு வேணா போட்டுக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் பூந்துருது. ஆகையால அப்படி முத்தத்துல வந்து நிக்கிறான், இவெல்லாம் நினைச்சுட்டு இருக்கலாம், ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம். என்ன வர முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிய நான் வந்துட்டு பாடுன்னு அப்பதான் சொல்ற. முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி அந்த திருமுக மண்டலத்தை காண்பிச்சு புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தாப்பா. அங்க பார்த்தேன் சிற்றிலதான் சின்ன சின்ன வீடு கட்டினோம், அத்தைதான் நீ வந்து செதைத்தான்னு நினைச்சேன். எங்க மனசையும் சேர்ந்து செதைச்சுக்கேடாப்பா. மூற்ற மண்ணிடம் தாவி வெண்ணுறவையும் தளர்ந்து கொண்டாய், எம்மை பற்றி மெய்ப்பிணக்கிட்ட கால் இந்த பக்கம் என்றவர் என் சொல்லார். இப்படிலாம் நீ பண்ணையாக்க ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன சொல்லுவா, என்னதான் சொல்ல மாட்டா, எல்லா பிரகாரமாகவும் எங்களை சொல்லுவான்னு சொல்லி அவள் சொல்ற. இது ஒரு அனுபவம். அடுத்த அனுபவத்தில் சுவாரஸ்யத்தை பார்க்கணும். இதுலயும் அந்த கூரை கொடுக்கிறது, இவெல்லாம் என்ன பண்ணிருக்கேன், இந்த கண்ணனோட படுற பாடு பெரிய ஈஸியா இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பிமான வழியே சொல்லி நாம தீர்த்தமாடிடுவோம். தீர்த்தமாடிட்டோம்னாக்க கண்ணன் வரத்துக்கு முன்னே நாம ஆத்துக்கு வந்து சேர்ந்துருவோம் நினைச்சிட்டு எல்லாரும் போயிருக்கோம். கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து ஆடுவான் போந்தும் ஆடியும் கல்வன் எழுந்தான் அரவணவே கொள்ளை கொண்டாய். அரவண மேல் பள்ளி கொண்டான், இவன் நல்லா தூங்கிட்டு இருக்க போறான், இவன் ஏந்து வரமாட்டான். ஆகையால நம்ம
உடம்புல துணி இல்லாத போய் அந்த இதுல தீர்த்தா மாடுறார், நதியில தீர்த்தா மாடுறார். அது வருண தேவத்தை இருக்க சமுத்திர புரீஷம் குறியாது நிஷ்டீவேது விவகனாயாது. வேதம் சொல்லிருக்கு இந்த ஜலத்துல எச்சம் செய்யக்கூடாது, ஜலத்துல நாம அசுத்தம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. அதோட ஜலத்துல துணி இல்லாத குளிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆகையில எப்ப குளித்தாலும் எதனா ஒரு துணியோட தான் குளிக்கணுமே தவிர வேற ஒன்றும் துணி இல்லாத குளிக்கூடாதுன்றது சாஸ்திரம். அதுக்கு விபரீதமான சாஸ்திரத்தை இவ அனுஷ்டானம் பண்ணிட்டான், விபரீதமான ஒரு நிலையை இவ பண்ணிட்டான். இதை பார்த்தே கண்ணனுக்கு கோபம், சரி இவளுக்கு ஒரு பரிகோபம் பண்ணணும், சிக்ஷை பண்ணணும்ன்றதுக்காக இவர் என்ன பண்ணு, அவ துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க வந்தோம் அரவணமே பள்ளிக்குண்டா நீ தூங்கிட்டு இருக்க, அங்க தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், எங்க துணியெல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி தலைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு வச்சுட்டு இந்த குடும்ப மரத்து மேல ஏறிந்து ஏறி நின்று இப்படி தூங்குறேன், இங்க தூங்குவேன் நான் நினைக்கவே இல்லையப்பா, சென்றால் கூடையாம் இருந்தால் தூங்காதனமான்னு நீ எங்க படுத்துருந்தாலும் அங்க ஆதி சேகரித்து உனக்கு படுக்கையா இருந்துருக்கு, சின்ன மரத்து மேல படுத்திருந்தாலும் உனக்கு படுக்கையா போயிட்டு அப்பா நான் கேட்கிற பிரார்த்தனை பண்றேன், தொழிலும் நானும் தொழுதும் தொழிலை பணி தருளாயி, நாங்க மாத்திரம் இல்ல எல்லாரும் நாங்க தொழறோம், அப்பா தயவு செஞ்சு இந்த துகில நீ கொடுத்துரு என்று கேட்கிறதான். மாமிமார்கள் மக்களே எல்லாம் மற்ற இன்று எல்லாரும் போந்தார் தோமலர் கண்கள் வளர தொல்லையினாக துயில்வானே சேமமே நன்னீது சால சிக்கன நாம் இது சொன்னோம் கோமல ஆயர் விழுந்தே குறுந்திடைக்கும் உரை பணியாகி. நீ கொஞ்சம் தய பண்ற நீரிலே நின்று அயர்க்கின்றோம் நீதி அல்லாதன செய்தாய். ஜலத்துல இருந்த ஜலத்துல இருந்தா ஒரே மீன் எல்லாம் குத்தம், இது எவ்வளவு நாய் ஜலத்துல இருக்க முடியும், மேல வர முடியும். சரி இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு சொன்னா அது பெரிய தாமர பொய்கை, தாமர பொய்கையில இருக்கிற அந்த தாமர நாளங்கள்லாம் அதுல ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம்னா முழுமுள்ளா முழுமுள்ளா இருந்துருக்கு. இது பார்த்தோம்னா எல்லாமே எனக்கு விபரீதமா இருந்துருக்கு. இப்ப நான் நீயா ஒரு அக்கிரமம் பண்ற, இத்தனை பெண்களும் ஒரு பேதமையோடு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இயலாமையோடு இருந்துருக்கு, இவாளுக்கு நீ ஒரு தவறான ஒரு காரியத்தை நீ பண்ற, இப்படி பண்ணியானாக்க உனக்கு நல்லதில்லப்பா, போற விடா எங்கள் பட்டை தூங்குறும் தெரியறாதுன்னு. அப்ப எங்க பட்டை நீ கொடுத்துரு, கொடுத்துட்டு எனக்கு போறோம், நான் ஒன்னும் உன்னை ஒன்னும் சொல்லல நீ பண்ணிடு அப்படின்னு கேட்கிற. அது கேட்டா அதுக்கும் கொடுக்கலையா. அப்ப சொல்றேன், இந்த ராத்திரியில கண்கள்லாம் அப்படியே பரிசுத்தமான கண்களாக தூக்கம் இல்லாதபடி நீ இருக்கிறவனாக இருந்திருக்கேன்ன, அப்ப நீ இந்த வேலை இங்க என்னதுக்கு நீ வந்திருக்கேன்னு அர்த்தம். மாமிமார் மக்களே எல்லோம் நாங்கள்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, மாமிமார் மக்களே எல்லோம் உங்க மாமியாருடைய மக்கள்னாக்க உன்னுடைய மனைவியாக ஆகப்பிறந்தவர். எனக்கு வர பரிபவம் உனக்கு ஒரு பரிபவமா தானே ஆகும், மனைவிக்கு வர பரிபவம் எல்லாம் கணவனுக்கும் வர பிறகு. அப்ப எல்லாரும் இங்கே புத்தம் போந்தார், எல்லாரும் இந்த இடத்துல வந்துட்டார், தோமலர் கண்கள் வளர தொல்லைரா துயில்வானே சேமமே நன்னி இது சகல சிக்கனாம். அப்பா நான் சொல்றேன், நானு இது க்ஷேமம் இல்லை, நீ பண்றது உனக்கு தகுதியானது இல்லை, இந்த வார்த்தையை நாங்கள் சத்தியமா சொல்றோம் நாங்க. ஆகையால எங்களுக்கெல்லாம் நீதான் உரிய வழிவகுப்பவனாக இருந்துருக்க, ஆனாலும் கூட நீ இந்த மாதிரி பண்ணப்பா அவனிடத்துல பிரார்த்தனை பண்றதாக சொல்றது. இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சாதாரண பெண்கள் எப்படி எப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாளோ அந்த பிரார்த்தனை. இங்கேயும் ஒவ்வொரு இடத்துலயும் கண்ணனுடைய ஒரு பெருமையை சொல்லி சொல்லி பிரார்த்தனை பண்றான். இந்த பிரார்த்தனையை பார்க்கணும். அடுத்த விஷயம் பார்க்கிட்டு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அடுத்த தசகத்துல பார்க்கணும். இவ எல்லாரையும் கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கான். அப்ப கண்ணனு கோபம் வந்துட்டு, நான் நேர வந்தா உனக்கோசரம் நான் பண்ணலன்னு நீ சொல்லிடுற, கிட்ட வந்த நீங்க தப்பு காரியம் பண்றீங்களேன்னு உங்களை சிக்ஷை பண்ணணும்னாக்கா நீ பண்றது தர்மம் இல்லைன்னு
என்ன கோச்சுக்கிறீங்க உங்க வந்தே வேணா நான் எங்க போறேன்னு நான் போய்க்கிறேன் நான் வரல போ அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டேன் இதை கேட்டாலாம் இவா எல்லாருக்கும் மனசு கட்டமா போயிடுச்சு போயாச்சு போன குற்றம் எழுத்து வர முடியும் நீதி பேர் மாறியான்னு நான் கண்ணன் அவர் சுதந்திரம் அவர் எங்க போயாச்சோ தெரியல சரி மறுபடியும் என்னென்ன பிரார்த்தனை பண்ணணுமோ நான் அனங்கன தேவனை பிரார்த்தனை பண்றதோ வேற யார பிரார்த்தனை பண்றதோ யாரையோ ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுவோம் எதனா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாலும் சகுனம் பாக்குறாளா இந்த பிரார்த்தனை பண்ணாக்க இந்த நம்ம பண்ற பிரார்த்தனை பலிக்குமா பலிக்காதான்றதுக்கு ஒரு சகுனம் பாக்குறோம் இந்த சகுனம் பாக்குறதுன்றது எத்தனையோ விதமான சகுனங்கள் ஒரு புதிய அக்ஷத்தை எடுத்துக்கிறது அந்த அக்ஷத்தை எடுத்துட்டு அதை ரெட்டை ரெட்டையா எடுத்து வைக்கிறது இவா தீர்மானம் பண்ணிருக்கிறது அதாவது உண்டு இல்ல அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணும் மூணு இதெல்லாம் கிடையாது இப்ப நாம நினைக்கிற காரியம் நடக்குமா நடக்காதா இவன் நமக்கு கணவனாக வருவானா மாட்டானா இல்ல நம்ம இவன் நம்ம பையன் பாஸ் பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு ஏதோ ஒண்ணு ரெண்டு வச்சுக்கணும் இந்த உண்டு இல்லைன்றத மாத்திரம் வச்சுட்டு இந்த அச்சத்தை ரெட்டை ரெட்டையா எடுத்துருந்தாக்கா ரெட்டையா வந்ததுன்னா நடக்கும்னு அர்த்தம் ஒட்டையா வந்ததுன்னா நடக்காதுன்னு அர்த்தம்னு ஏதோ ஒண்ணு நம்ம மனசுல நினைச்சுட்டு சகுனம் பாக்குறது மஞ்சள் அச்சயம் உண்டு அந்த மாதிரி இவெல்லாம் சில சகுனங்கள்லாம் பண்றாளாம் இது என்னன்னா அது மணல்ல அந்த காலத்துல மண்ணல்ல இருக்கிற பூமி இந்த கால்ல உள்ளங்கால் இருக்க உள்ளங்கால நல்லா ஊமிந்து இந்த விரலால ஒரு வட்டம் போடும் கண்ணு மூடி கண்ணு மூடிட்டு வட்டம் போட்டோம்னாக்க அந்த வட்டம் கூடிட்டோன்னு வச்சுக்கோங்க இவன் நினைக்கிற காரியம் சித்திக்கும் அந்த வட்டம் கூடாத கீழையோ மேலேயோ போச்சுனாக்கா இவன் நினைக்கிற காரியம் சித்திக்காதுன்னு அர்த்தம் இவா சில சகுனம் பாக்குறா அந்த சகுனத்துல ஒரு விஷயத்த சொல்றா இப்ப இந்த அந்த கூடலையே கட்டளையிடுறான் எவ்வாறு நான் கண்ணை மூடிப்பேன் காலால இப்படி ஒரு சுத்து சுத்திவேன் அந்த சுத்தினாக்கா அது கூடிடணும் அந்த மாதிரி நீ பண்ணணும்னு அதாவது அது சேத்தனமா அச்சேத்தனமா அப்படின்ற ஒரு புத்தி எல்லாம் இவாளுக்கு இல்லை தனக்கு வேண்டியது ஆகணும்ன்ற ஒரே எண்ணம் தான் இவாளுக்கு இருக்கிறதுனால அதை பார்த்து பிரார்த்தனை பண்றான் வெள்ளியார் பலர் கைதழும் தேவனார் வள்ளல் மாதிரும் சோலைமனார் பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகினே கூடிடு கூடலே இதுக்கு கூடல் இழைத்தல்னு பேரு இந்த கூடலை பார்த்து சொல்றா பாரு நான் கண்ணை மூடிந்து ஒரு சர்க்கிள் போட போறேன் எனக்காக இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற தேவர் அவர் மாதிரின் சோழல எழுந்தருள் இருக்கிற சுந்தர பாகு அந்த சுந்தர பாகு எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன்ற ஒரு அந்த இடத்துக்கு அவரோட சேர்றதுக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்படும்னாக்க அதுக்காக அது எப்படி இருந்தா அது ஆகுமோ அந்த லட்சணத்தோட நீ சேரணும்னு அதாவது சர்க்கிள் ஆனாதான் அவர் சேருவேன்னு சொன்னாக்க நீ அப்படியே ஆகணும் என்று சொல்ற நான் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது பார்க்கணும் அதுல மாளகா அதாவது எல்லாரும் பாட்டில் வேங்கடன் கண்ணபுரணுகர் வாட்டம் என்று மகிழ்ந்துரைவாமனன் ஒட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாயில் நீ கூடிடு கூடலே இங்க இருக்கிற திவ்யதேசங்கள் எல்லாம் சொல்லி அந்த பெருமாள் ஓடி வந்து என் கைய பிடிச்சுக்கணும் இந்த கைய பிடிச்சுட்டு எனக்கு மணாளனாக ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன பண்ணா வருமோ அந்த மாதிரி நீ பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்றாளாம் அந்த கூடல போய் பிரார்த்தனை பண்றான்றது அடுத்தது பார்க்கணும் அதுல அவருக்கு அந்த குயிலை வேண்டான் குயில் இடத்துல பிரார்த்தனை பண்றான் இந்த மாதிரி எனக்காக நீ ஒரு உபகாரம் பண்ணணும் என்ன மாதிரி சப்திச்சாக்க பெருமாள் வருவேரோ அந்த மாதிரி நீ சப்திக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றத பார்த்த உடனே அன்னைக்கு ராத்திரி கட்டில் தூங்குற தூங்கிட்டு பெருமாள் கண்ணன் அவளோட சேர்ந்து விடுறான் சேர்ந்த உடனே அந்த கனாவில் ஒரு கனா ஏற்படுறது அந்த கனாவில் ஒரு கண்ணனோட தனக்கு திருமணம் ஆற மாதிரி ஆண்டான் கனா கண்டான் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் ஊரண பொற்கடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டு கனா கண்டேன் தோழினான் பூரண பொற்கொடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான் பூர்ணகுண்டர்
அதாவது இந்த காலத்துல தான் மாறிடுச்சு. பிள்ளையாத்துக்காரன் தான் பொன்னாத்துல போய் பொண்ணு கொடுன்னு கேட்கணும். அதே மாதிரிதான் சாஸ்திரமும் சொல்றது. ஆனா இப்பதான் பொன்னாத்துக்காரா தான் முன்ன போய் பொண்ண கொடுக்குறேன்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு வரா, இது கிடையாது. அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் மொத்தத்துலயும் பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் பூர்ண குண்டமா இருந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு பெரிய கோலாகலமா இருந்துட்டு இருக்கு. இந்த கோலாகலத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். இந்த சூக்ஷமா பார்த்தோம்னா இந்த கோலாகலத்துக்கு எல்லாம் காரணம் என்னன்னா ஒண்ணு கேட்டு யாரு சாதாரணமானவன்லாம் வரல, இல்ல பெரிய பெரிய மனுஷாலாம் வந்திருக்கா, தேவதைகள்லாம் மொத்த தேவதைகளும் வந்திருக்காளா, அங்கேருந்து மொத்தம் ரங்கநாதனத்துல இருந்து வந்திருக்கான். இவனை வந்து நாளை மனமென்று நாளிட்டு பாலை கணுகில் பரிசுடை பொந்தல் கீழ் கோளறி மாதவன் கோவிந்தன் என்பானோ காளை பூதக்கனா கண்டேன் தொழினான். வெள்ளம் வரான்றதுக்கோசரம் பெருசா பூர்ண கும்பல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தேன்னா நான் கனா கண்டேன் தொழினான். இன்னும் என்ன சொன்னா நாளை தினமே ஒரு கல்யாணம் விவாகோத்சவம் நடக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டார். சுபத்து சீக்கிரம்னு சொல்றது இதுக்கெல்லாம் போஸ்ட் பண்ண ஆறு மாசம் கழிச்சு எல்லாம் கல்யாணம் எல்லாம் கிடையாது. அது முடிச்ச உடனே எப்ப தீர்மானம் பண்றாலும் பேசுறாலும் பேசி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறத தீர்மானம் பண்றாளாம். நாளைக்கே எனக்கு கல்யாணம் தீர்ந்த உடனே அப்போ அந்த யுவாவாக இருந்து வைக்கிற கண்ணன் வரத நான் பார்க்கணும்னாலே பாக்கு மரங்கள் எல்லாம் கட்டி இதெல்லாம் வந்து தோரணத்துல வரச்சே பாக்கு மரங்கள் கட்டுறதெல்லாம் இருந்துருக்கு. அந்த பந்தலுக்குள்ள அவன் நுழையறத நான் பாக்குறேன். நான் அந்த காலத்துல தெருவை அடைச்சு பந்தல் போடுவான். அந்த தெருவை அடைச்சு பந்தல் போட்டா அது வாழைமர தோரணம், பாக்கு தோரணம், இதெல்லாம் வீட்டு தோரணம், தென்னை கொலை இதெல்லாம் கட்டி பண்ணுவான். ரொம்ப அழகு பந்தலுக்கு அலங்காரம் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அது யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி எடுத்து மனமாலை அந்த ரிசோர்த்த கண கண்டேன் தோழினான். நாளை கல்யாணம் இன்னைக்கு நிச்சார்த்தம் ஆகணுமே, நிச்சார்த்தம் பண்ணாத கல்யாணம் பண்ண முடியாது. இன்னைக்கு நிச்சார்த்தம் பண்றதுக்கு எல்லாரும் வந்திருக்கலாம். யாரெல்லாம் வந்திருக்கு? இந்திரனுள் இட்ட தேவர் குழாம் எல்லாம் இவ மொத்தம் பெருமாளை சேர்ந்தவா, பிள்ளையாட்டுக்காரா மொத்த பேரும் வந்திருக்கலாம், இவா மொத்த பேரும் வந்திருக்கா. இதெல்லாம் வந்ததோடு இல்லாத நிச்சயதார்த்தத்தன்னைக்கு நாத்தனார வரப்போறவா புடவை கொடுக்கணுமா, புடவை அவள் தான் ஒத்து விடணுமா? ஆகையால துர்கா தேவி வந்திருக்கா அந்தரி மந்திரங்கோடி உடுத்தி. அந்த நிச்சயதார்த்த சீலை இருந்திருக்க அந்த சீலைய துர்கா தேவி உடுத்தி விடுறாளாம். மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூழ்த்த கண கண்டேன் தோழினாம். இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கூறப்படவைய புருஷனே உத்தி விடணும்னு சாஸ்திரம். இதுக்காக தான் கூறக்கூடிய யார் பர்த்தாவாக போறானோ அவன் வந்து அந்த பொண்ணுக்கு நேரம் கொடுப்பா, பர்த்தாவை சேமிச்சு அந்த பொண்ணு வாங்கிக்கணும், கல்யாண பொண்ணு வாங்கிக்கணும், கூறக்கூடவை வாங்கிக்கணும், அதை போய் உடுத்தணும். அவன் ஸ்தானத்துல அவனுடைய உடன் பிறந்தார்கள் சென்று நாத்தனார்மார்களாக ஆக வேண்டியவா கூட இருந்து கூறக்கூடவை உறுத்திடுறது. இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கோ அதை அப்படியே இங்க ஆண்டாள் நமக்கு சொல்லி சொல்ற. இதெல்லாம் பார்த்ததோடு இல்ல, இது சுவாமி தேசிகன் ருக்மணி கல்யாணத்துல சொல்றதையும் சேர்ந்து அனுபவிச்சுவானா ரொம்ப அத்தியாச்சரியமாக இருந்துருக்கும். மத்தளங்கொட்ட வரிசங்கம் முத்துடை தாமை நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்தனன் நம்பி மதுசூதனன் வந்தன்மை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். இப்ப எந்த இடத்துல முதல் முதல்ல கைத்தளம் பற்றதுன்றது பார்க்கணும். இப்போ பந்தல்ல இருந்து உள்ள போகச்சே கையை பிடிச்சுட்டு உள்ள போவோம். இவ பொண்ணு பிள்ளையும் கையை பிடிச்சுட்டு போறது. அதுக்கப்புறமா திருமங்கலி தாரணம் எல்லாம் கன்னிகாதானம் திருமங்கலி தாரணம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பாணிகிரகணம் பண்றதுன்றது சாஸ்திரியமான மந்திரத்தை சொல்லி பாணிகிரகணம் பண்றதுன்றது. அந்த பாணி கிரகணம் பண்ணச்சே அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா கட்ட விரலை விட்டு மீதி விரலோட மாத்திரம் அந்த கையை பிடிச்சிருந்தாருனாக்கா பெண் குழந்தை பிறக்கும், கட்ட விரலையும் சேர்த்து பிடிச்சிருந்தா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கு. ஆண் குழந்தையும் வேணும் பெண் குழந்தையும் வேணும்னு சொல்றவாளுக்காக அஞ்சு விரலையும் அப்படி ஒரு முக்குளமா ஒரு முக்காட்டம் கையை வச்சுட்டு அந்த கையை அந்த இடத்துல பாணி கிரகணத்தின் போது பிடிக்கணும்னு சொல்றது. நீதி சமயங்கள்லாம் என்னன்னாக்க
இந்த கை கொடுக்கிறதுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி அந்த உள்ளங்கையும் உள்ளங்கையுமா பிடிச்சிக்கணுமா. அந்த மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினர் சுவாமி தேசிகன் யாரோ பிரதேசத்தில் சாய்க்கிறார். பரஸ்பரம் பாணி சரோதயோகாதேபூபுலகாஞ்சிதாங்கூமாசமாத்திரம். அந்த கண்ணதிரான் ருக்மணியினுடைய கையை பிடிச்சுட்டேனா, ருக்மணியும் கண்ணன் கையை ரெண்டு பேரும் பிடிச்சா ரெண்டுடைய உள்ளங்கை ரெண்டும் ஒன்னா அப்படியே உள்ளங்கைலாம் அப்படியே வேர்வை வந்துட்டு அப்படியே புலகாஞ்சிதான் அடைஞ்சாளாம். பரஸ்பரம் பாணி சரோஜ யோகாத்துலகாஞ்சிதாங்கம். ருக்மணி எத்தனை நாள் கனவு கண்டது இது, இது கண்ணன் கிடைப்பேரா கண்ணன் கிடைப்பேரான்னு எத்தனை பேருன்ற சொல்லி அனுப்பிச்சது, நமக்கு இந்த பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாளாம். அந்த ருக்மணிக்காக கண்ணன் ஏங்கின நாள் எத்தனையோ நாள், இன்னைக்கு அவன் கிடைச்சதான் சேர்ந்து அவன் அவனுக்கு ஒரு புலகாங்கிதம் ஏற்படுறதா அப்படியே ஈரமா போயிருப்பான், கைமுத்தம் ஈரமா போயிருக்கும். மீதி பேர்லாம் நினைச்சுட்டு இருக்கா நிசாட்சிகமாக கல்யாணம் பண்றதுனால இந்த நெருப்புன்னு வர புகையினாலெல்லாம் ஒரு வேறு வந்திருக்கோம் என்னமோ நினைச்சுட்டு இருக்கா, வசுதான் அது கிடையாது. இவா ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷத்தினால புலகாங்கிதமாயி அவ கையில மாட்டியே அப்படியே வேர்வையால நனைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இப்பதான் ஆண்டாடுன்றான். மைத்தனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். அதோட மாத்திரம் இல்ல, இது அக்னி பிரதட்சிணம் பண்றோம். அக்னி பிரதட்சிணம் பண்ணிட்டு அங்க வந்து அவ பின்னாடி போறது அம்மி மிதிக்கிறதுன்றது ஒரு பழக்கம். அந்த அம்மி மிதிக்கிட்டு எப்படி போகணுன்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த கைத்தளம் பிடிச்சிருந்தால வலது கையும் இவளுடைய வலது கையும் அவளுடைய வலது கையும் பிடிச்சுக்கணும், அது விடவே கூடாது. திருப்பி அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அது விடக்கூடாது. அப்போ அதே சமயத்துல ஏழு சப்தபத்தின்னு சொல்றது ஏழு அடி எடுத்து வைக்கணும். ஏழு அடி எடுத்து வைக்கச்சேயும் அந்த மண பையன் அந்த மாப்பிள பையனா இருந்திருக்கிறவன் அந்த மணப்பெண்ணனுடைய கால தொட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து எடுத்து வைக்கணும். இப்ப இது வலது கையா அதால பிடிச்சிருவான், இடது கையால ஒவ்வொரு அடியா எடுத்து எடுத்து வைக்கணும். இதுதான் சப்தபதினு சொல்லி சொல்றது. அந்த சப்தபதிக்கு சப்தபதிக்கு மந்திரம் என்னன்னா அப்படின்னா சப்தபதிக்கு மந்திரம் இஷேன்னு சொல்றது. இந்த மாதிரி தான் இது முதல் படி. ஒன்னை எந்தருமான் உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய நீ ஒரு பசி துணி இல்லாமல் இருக்கிறதுக்காக எந்தருமான் உன்னை பின்தொடரட்டும். ஏன்னா அவள் முன்ன போவா இவன் பின்னாடி வருவான். இப்படி இந்த மந்திரத்தை விஷ்ணுஸ்வாங்கேத்து விஷ்ணுஸ்வாங்கேத்துன்னு பெருமாள் ஒன்ன பின்தொடரட்டும் பின்தொடரட்டும்னு சொல்லிட்டு வரக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி வாத்தியார் பண்ணி வைக்கிறேன், யாருக்கு ருக்மணிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாராம். இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கடைக்கண்ணால பாத்துக்கிறாளாம். பாரு நான் சாட்சாத் விஷ்ணு, நான் பின்னாடி வரேன், என்ன போய் விஷ்ணுஸ்வாங்கேத்து விஷ்ணுஸ்வாங்கேத்துன்னு சொல்ல வைக்கிறா பாரு இதா பாருன்னு அவர் கண்ணன் சொல்றாராம். இது சுவாமி தேசிகனுடைய அனுபவம். அன்பேசு விஷ்ணு ஸ்வயமித்யுதிரிய பிரியம் பராதீனே. இவன் பராதீனம் மாதிரி மீதி பேர்லாம் எப்படி மனைவியை பின்தொடர்ந்து போவாளோ அந்த மாதிரி இவர் போயிட்டு இருக்கிறான். ஜயாபதீனம் ஜெகதுத்பவானம் பவ்யாம் திசாம் தசாம் பாவயசி ஸ்மநாதம். அதை இந்த இடத்துல சொல்லி சொல்ற சத்தபதிய சொல்லி சொல்ற செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி, செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி இவளுடைய தாழ பற்றி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பாணிங்க பாணினாக்க இந்த கையை கொண்டுதான் தர்மங்கள்லாம் நாம எல்லாரும் பண்ண போறோம். நாம ரெண்டு பேருமா இனிமே எல்லாரும் பண்ணக்கூடிய தர்மங்கள் எல்லாம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லி சொன்ன. இந்த தாழ் பற்றின இந்த வரனாக இருந்திருக்கவன் மணப்பண்ணனுடைய கைய விடாமல் அவருடைய காலையும் பற்றிண்டு அம்மை மிதிக்கிறதுன்றது இருக்க இதான் சொல்லுகின்ற செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அப்படின்னு அந்த ஆண்டாளுடைய அந்த தாழ
திருமல் வரனாக இருக்கிற கண்ணன் பற்றா கையெல்லாம் சிவந்து போயிருப்பான். அது சிவந்து போனதை பார்த்த உடனே அது கல்யாண குண பூர்ணிமமாக இருக்கின்றிருக்கிறவன் அவனுடைய தாழ்வு அம்மி மிதிக்கலா கண்டேன். அம்மி மிதிக்கிறதுன்னா என்ன அம்மி மேல கால. அப்ப என்ன சொல்றான்னா இவன் சொல்ற மந்திரம் அவ சொல்ற மந்திரம்னா அஸ்மே வர்த்தக்கு ஸ்திராபவா அப்படின்னா இந்த அம்மி இருக்கு இது கருங்கல்லாம் இருக்கு இது எவ்வளவு நாளானும் எப்படி அழியாத இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி நீங்களும் ஸ்திரமாக நீண்ட நாள் வாழணும் என்பதை சொல்லி சொல்றார். இதே பொறி இடச்சே என்ன பண்றான் அப்படின்னா அறிமுகம் நச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தோழி நான். அந்த பொறிய மனப்பெண் தான் ஆபத்து பண்ணணும். ஆனா வேத மந்திரம் சொல்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்காக அவள் கையை இவன் பிடிச்சிட்டு அந்த பொறியிடுவான். தீர்காயுர அப்படின்னா அவள் சொல்றது என்னன்னா என்னுடைய கணவன் தீர்காயுசாக இருக்கட்டும்னு அந்த மந்திரத்துல சொல்றது. அப்போ அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து ரிதம்பனாக இருந்தால் இருக்கிற எம்பெருமான் அவனுடைய கைமேல் என் கை வைத்துன்னா இப்ப அவள் தான் பண்ண போறவோ ஹோம் பண்ண போறவோ அவள் அவ கையில தான் பொறி இருக்கும். மைத்திரன் எடுத்து கொடுத்துருக்கிற பொறி அவ கையில தான் இருந்துட்டு இருக்கும். அவ கைய பிடிச்சி பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தொழினான். இப்படி கல்யாணத்துல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் சொல்லி தங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டதாக ஆண்டாள் நினைச்சுக்கிறார். இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. மரணம் காத்தூங்கியது பார்த்தா கண்ணனை காணும். கண்ணனை காணாத பார்த்த உடனே கண்ணன் மேல ஒரு பிராது கொடுக்குறான். இது ஒரு பெரிய கோர்ட்டுக்கு மாதிரி நடக்கிறது. அடுத்த விஷயம்தான் இதுதான் சுவாரஸ்யம். இந்த வாரணம் ஆயிரத்தை காட்டிலும் கற்பூரன் ஆறுமோ பாத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்க சொல்றாரு. அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு கனவும் கனவுல அனுபவிக்கிறதும் கூட சத்தியம். அண்ணன் என்ன பண்ணார் நேற்று ராத்திரி கல்யாணம் பண்ண இன்னைக்கு பார்த்தால பார்த்தாக்க ஆம் இவர் இல்லாத போயிட்ட உடனே சுவாமி கொஞ்சம் போன் தள்ளி வச்சிருக்க போட்டிருக்கு கொஞ்சம் மெதுவா கேட்கறது தெரியும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கணும்னு பிரார்த்தனை. கண்ணன் மேல ஒரு கேஸ் போடுற. இந்த கேஸ்ல ஜட்ஜா இருக்கிறவர் யாருன்னா ராமானுஜர் தான், பாஷ்யக்காரர் தான். இதுல குற்றவாளியா இருக்கிறவர் கண்ணன். கேஸ்ல குற்றவாளி கண்ணன் மேல குற்றம் சாட்டி ஆண்டாள் ஜட்ஜிட்ட போய் சொல்றா கண்ணன் என்னுடைய கனவுல வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டு காத்தால ஏதாவது கண்ணன் காணும். கல்யாணம் பண்ணிட்டு மனைவியை விட்டு போறதுன்றது பெரிய தப்பு இல்லையா? ஆகையால ஜட்ஜா இருக்கவா நீதான் சேர்த்துக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம். இந்த காலத்துல டைவர்ஸ் கேக்குற அந்த காலத்துல சேர்த்து வைக்கிறதுக்கோசரம் ஆண்டாள் பிரார்த்தனை பண்ற. என்னமா நீ இப்படி சொல்ற, கனவுல தானப்பா வந்து நேரம் வரலையே எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு ஜட்ஜு கேக்குறேன். அந்த பாஷகாரர் கேக்கத்தே அவர் சொல்ற நீ புண்ணிய பாப்ப கனவுல பாக்குறது கூட நீதான் அந்த கனவு காலத்துக்கு ஏற்பட்டதான இந்திரியங்கள்லாம் பெருமாள் கொடுத்து அந்த அனுபவத்தையும் மெய்யான அனுபவத்தை கொடுக்கிறோ ஆகையால அது மெய்தான் மெய்யே ஸ்தாபனம் பண்ணிருக்கேரே அப்படின்னு கேக்குறேன். கனவுல பாம்பு தட்டி வர மாதிரி வருது, உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி ஹான்னு ஏந்துக்கிறோம். அப்போ அந்த அனுபவம் சத்தியமா இருக்கிறதுனால கனவும் சத்தியம்தான். அந்த கனவுல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வருது, அதை கேட்டவுடனே நமக்கு முகம் ஒரு அப்படியே மலர்ந்து போறது, சந்தோஷத்தடையிறோம். அதுவும் ஒரு சத்தியமான ஒரு விஷயம்தான். இப்ப இந்த கனவு ஆகையால கனவுல கல்யாணம் பண்ணிட்டாலும் அது சத்தியமானதானே நீரே தானே சொல்லியிருக்கிறார். ஆமா ஆமா உண்மைதான் அப்படின்னு. சரி கண்ணனை கூப்பிடுவோம், இதெல்லாம் நடந்ததெல்லாம் வாஸ்தவமா அப்படின்னு கேக்குறார். கண்ணனை கூண்டுல ஏற்றி பாஷ்யக்காரர் ராமானுஜர் கேக்குறாராம் என்னவான்னு. நேத்தி அவங்க போய் நிச்சயதார்த்தம்லாம் நடந்ததா? ஆமா நடந்தது. ராத்திரி கனவுல அவள் நிச்சயதார்த்தம்லாம் நடந்தா? ஆஹா நடந்தது. அப்புறம் கல்யாணம் பண்ணிடையா? சப்தபதி எல்லாம் நடந்துட்டா? என்ன கல்யாணத்துல சப்தத்து சப்தபதி ஆயிடுச்சுனாக்கா அந்த கல்யாணம் அதாவது இப்ப இருக்கிற ரூல் பிரகாரத்தையும் கூட தர்மசாஸ்திர பிரகாரத்துக்கு சப்தபதி வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஆகையில சப்தபதி ஆயிடுச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
ஆகையால சப்தர்த்தி வரைக்கும் நடந்தது அப்படின்னா எல்லாம் நடந்தது. பொறியிட்டான், கை மேல கை வச்சேன், எல்லாம் பண்ணேன் நானு. ஏகமிஷே விஷ்ணு சுவாமி பண்ண எல்லாம் நடந்தது. நேற்று கல்யாணம் நடந்தது, அப்ப நீ ஏன் விட்டு போயிட்ட, நீ பண்ணது தப்பு தானே, இப்ப நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரி, நான் வந்து எதிராளிய நான் விசாரிக்கணும், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஜட்ஜு என்ன பண்ணறோம், அப்படியே பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு தரப்புல நாம ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடாதுன்றதுக்கு அப்புறம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. சரி, நான் வந்து யாரு பிராது கொடுத்தாலோ அவளை நாளைக்கு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்ட்டு மறுநாள் கத்தால ஆண்டாள கூண்டல ஏத்திட்டே கண்ணன். கண்ணன் பேசுறான், என்ன நடந்தது அப்படின்னு. நேற்று ராத்திரி நான் உங்க ஆத்துக்கு வந்தேன் அப்படின்னு. ஆஹா, வந்தேன். நேற்று ராத்திரி முழுக்க உன்னோட தானே நான் இருந்தேன் அப்படின்னு. ஆமா, உன்னோட என்னோட தான் இருந்தேன். அதாவது கனவுல இப்ப இவ என்ன நினைச்சுட்டு இருக்கா, மறுநாள் கர்த்தல இப்ப கண்ணன் சொன்னது எல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் சத்தியமா போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவரபுளா வரப்போறதுன்னு நினைச்சுட்டே தூங்குறேன். தூங்கினாக்க கண்ணன் ராத்திரி தன் கனவுல வரான், தன்னோடய இருந்துட்டு இருக்கான், தன்னோட சாப்பிடுறான், தன்னோட தூங்குறான், எல்லாம் பண்றதா ஒரு பெரிய கனவு வருது, ஒரு சந்தோஷமான ஒரு நினைப்பெல்லாம் ஏற்பட்டு போயிடுது. அந்த நினைவு மொத்தத்தையும் மறுநாள் கர்த்தால கிராஸ் குவஸ்டின் பண்ணச்சு. ஆண்டாளை பார்த்து கேட்கிறான், கண்ணன் கேக்குச்சு, ஆமா நேற்று ராத்திரி உன்னோட இருந்தனோ இல்லையோ? ஆமா இருந்த. உன்னோட தானே நான் சாப்பிட்டேன்? ஆமா. உன்னோட தானே தூங்கின? ஆமா. சரி, இப்போ ராமா பாஷக்காரர் பார்த்து சொல்றாரு, கனவுல அவள் கல்யாணம் பண்ணிட்டா, கனவுல அவளுக்கு சுகத்தை நான் கொடுத்துட்டேன், என்ன நிர்பந்தப்படுத்தாதோ அவ பாட்டுக்கு போற வழி போட்டோம், நான் பாட்டுக்கு நான் போற வழி போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்றது ஒண்ணுமே சொல்ல தெரியலையா. ஓ, இப்படிலாம் நாம கண்ணனை மடக்கலாம்னு நினைச்சாக்க நம்மளை மடக்கிறதுக்கும் அவன் ஒரு வழி வச்சுருக்கான் போல இருக்க. இந்த வழியெல்லாம் வேண்டாம், அந்த கண்ணனுக்கு யார் அந்தரங்கமா இருக்காளோ அவளை நம்ம பிரார்த்திப்போம், அவ மாதிரி சொல்லி பார்ப்போம், அவளை கேட்டு பார்ப்போம்னு அவளிடத்துல போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாளாம். கற்பூரம் நாருமோ கமல பூ நாருமோ பொங்கல செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவன் செங்கே. அந்த சங்கத்தை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ஒரு பொறாமையா இருக்கு, பொசசிவ்னஸ். கண்ணன் தனக்கு மாத்திரம்தான் இருக்கணும், வேற யாத்திரைக்கும் இருக்க கூடாதுன்னு எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு நியதி தான். வேற யாரோட என்ன பேசியிருந்தாள்னாக்க, சாமான்யமா பேசியிருந்தாள்னா கூட அவளை பார்த்து அங்க என்ன பல்ல இழுச்சுன்னு நின்று இருக்குங்கோ வந்துருங்களே அப்படின்னு சொல்லிக்குவா, ஒரு ரூணு மூஞ்ச வச்சுட்டு இருப்பா, இப்படி எல்லாம் பெண்கள் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு பொறாமை அந்த சங்கத்தினத்துல ஏற்பட்டு போயிடுச்சு. ஆனா அந்தரங்கமா அவன் தான் இருந்துட்டு இருக்கான். சரி, கண்ணனுக்கு எதெல்லாம் பிடிக்கும், கண்ணனுடைய ரசனை எல்லாம் எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. யார் அந்தரங்கமா இருக்காளோ அவளால தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். கண்ணனுடைய திருவதரங்கள்லாம் எப்படி இருக்கும், அதனுடைய வாசனை எப்படி இருக்கும், அதனுடைய இனிப்பு எப்படி இருக்கும்னாக்க அது சங்கத்துக்கு தான் இருக்கும். அது கற்பூரம் மாதிரி வாசிக்க பண்ணுமா, இல்ல தாமர புஷ்பம் மாதிரி வாசிக்குமா, இல்ல அது எப்படிப்பட்ட ஒரு ருச்சியோட இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுப்புசித்த மாதவந்தன் வாக்குமையும் நாற்றமும் விருப்பு கேட்கின்றேன். நான் ரொம்ப விரும்பி கேட்கின்றேன், இது எப்படி எல்லாம் இருக்கும், எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா. அதை பார்த்த உடனே அடுத்த கணத்துல ஒரு பொறாமை ஏற்படுது, உனக்கு ஏற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்காது போயிடுச்சுன்னு. நீ எங்கேயோ பிறந்தவன், நீ எங்க பிறந்தவன்னா பஞ்சகணன் உடலில் பலன் ஒழியான் கைத்தளத்திடலில் குடியேறி தீய வசுரன் நடனை படமுழங்கும் தோற்றத்தாய் நச்சங்கே கடலில் பிறந்து கருதா. நீ சமுத்திரத்துல பிறந்த ஒரு பஞ்சகண்ணன் சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன், ராட்சசனுடைய வயத்துல நீ இருந்தவன், உனக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு பாக்கியம் இருந்துருக்கு, கண்ணனுடைய திருக்கையில போய் அமர்றதுன்றது ஒரு பாக்கியம் இருக்க, இதை எல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்ப நீ பண்றதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமா இருந்துருக்குன்னு மதுசூதன் பார்த்து சொல்லு. அந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்து ஆண்டாள் பொறாமையோட சொல்றாளாம், உன்பது சொல்லில் உலகம்தான் வாயுவதும் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தளத்தை. பண்ணி சாட்டு சாட்டு தூங்கிடு, உனக்கு ஆகாரமா இருக்கிறது என்னது, உன்பது சொல்லில் உலகம்தான் வாயமுதம். அந்த கண்ணனுடைய வாய் அமுதம், அமிர்தத்தை நீ கட்டத்தை பிறந்த உப்பு தண்ணியில இருந்து உனக்கு அமிர்தம் கிடைச்சிருக்கு. உனக்கு கண்படை கொள்ளல், அடுத்த கஷணம் என்ன நீ பண்றன்னா கடல் வண்ணன் கைத்தளத்தை. அந்த ஊதின பிற்பாடு அத்தட்சணம் கையில தான் வச்சுட்டு இருக்கேன், அதுல போய் தூங்கிட்டு இருக்க, சாட்டு சாட்டு தூங்கிட்டு இருக்க.
இத்தனை பேர் நாங்கள்லாம் இருக்கோம், 11,000 தேவி பார் பார்த்திருப்போம், மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம், பொதுவாக ஒன்பதனை புக்குனியுண்டக்கால் சீதையாரோ உன்னோடு செல்ல பெருந்தங்கை. உனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா இத்தனை பேருடைய ஒரு கண்ணறிச்சலுக்கு நீ காரணமாக ஆற இது உனக்கு ஆகாது. எங்களுக்கும் ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்கணும்னு சொல்லி இந்த பாசுரத்துல இந்த பதிகத்துல ஆண்டாள் அந்த சங்கத்தை பார்த்து சொல்ற அனுபவம் இருக்க, அத்தியாச்சரியமான அனுபவம். இப்படிப்பட்ட ஆண்டாள் கடைசியில வரட்டு அந்த பிருந்தாவனத்திற்கிற கண்ணனை கண்டு கொள்றார். பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் கேட்டன் விளையாடி இங்கே போக கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டார். கண்ணனை எங்க போய் பாக்குறது எங்க போய் பாக்குறதுன்னு தேடினாலாம் பிருந்தாவனத்துல மாட்டையும் கண்ணுக்குட்டியும் அதுக்கு தீர்த்தத்தெல்லாம் பருக வச்சு அந்தந்த தண்ணி காமிச்சுண்டு அதுக்கு புல்லு மேய விட்டுண்டு அதன் பின்னாடி போயிட்டு இருக்கிறத பார்க்க கண்ணன். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரிட்டுனார். இஷ்டமான பசுக்கள்னு சொல்லிச்சு அந்த இஷ்டம்ன்றது யாருக்கு இஷ்டம்ன்றத பார்க்கணும். பசுக்களுக்கு இஷ்டமா கண்ணனுக்கு இஷ்டமான பசுக்கள்னு ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமா. அதுல வரைச்சு கண்ணன் ரொம்ப அதாவது ஒன்னும் தெரியாதவனா, அதாவது ஏமாத்துருவாளாம், யார் வேணா ஏமாத்துருவாளாம் கண்ணனை. அங்க திருவாயிரபாடியில எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காளாம், குளிச்சுட்டு இருக்கச்சு ஸ்திரீக்கள்லாம் அதுவும் சுமங்கிகளாகவும் இதுவா இருக்கிறவா கன்னியா ஸ்திரீக்களா இருக்கிறவாள்லாம் கன்னியா பெண்களா இருக்கிறவள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலன்னா அசுத்தி, சுத்தியே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கினால்தான் சுத்தியே ஏற்படும் சாஸ்திரம் சொல்லிருக்கு. மஞ்சள் தேய்க்கணும். எல்லாரும் யமுனக்கரையில போய் தீத்தா மாடுறா, யமுனக்கரையில தீத்தா மாடுச்சா ஒரே மணல் தீட்டா இருக்கு, எங்க போய் மஞ்சளை தேய்க்கிறது, 10 மஞ்சள் பூசின்னு. அது எங்கடா பூசுறதுன்னாக்கா எங்க பூசினாலும் பூசுறதுக்கு வரலையா, எங்கேயும் எங்க தேய்க்கிறதுக்கே இடமே இல்லை. அங்க கண்ணன் விளையாடிட்டு இருக்கான், டே கண்ணா இங்க வரான்னு அவனை கூப்பிடுறான். கூட்ட பிற்பாடு கண்ணா வரான், டே கொஞ்சம் குனி அப்படின்னு. அவன் முதுகுல மொத்த பேரும் மஞ்சளை தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு அவன் தடவை தடவை குளிச்சுட்டு போறாளாம். அத்த அலம்பி கூட விட மாட்டேன்றாலும் அப்படியே இருக்கான். முதுகெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் தேய்ச்ச மஞ்சள் தேய்ச்சதோட இருந்துட்டு இருக்கான். இதை பாக்குறதா அந்த கண்ணுக்குட்டியும் மாடும் பாக்குறதா, ஐயோ நம்ம கண்ணனை போய் இப்படி எல்லாம் அவ பண்றாளேன்னு மனசு கஷ்டமா இருந்தான். அந்த கண்ணுக்குட்டியும் மாடும் என்ன பண்றதா அந்த முதுகு நாக்கால நக்கி கொடுக்குறதாம். அதை நக்கி அந்த நாக்கால நுணசி அந்த இடத்துல அந்த முதுகுல அந்த மஞ்சள் எல்லாம் இல்லாதபடி அத்த சுத்தமாக்குறதாம். கண்ணன் இடத்துல அப்படியே போட்டு அபிமானம். அந்த பசுக்கள் இடத்துலயும் கண்ணுகள் இடத்துலயும் கண்ணனுக்கு அபிமானம். வீதியார வருவானை பிருந்தாவனத்தை கண்டேன்னு சொல்லி ஆண்டாள் உபசம்ஹாரம் பண்றா. அந்த கண்ணன் எழுந்துருளறது தெரு அடைச்சுண்டு அப்படியே எழுந்துருளறான். அந்த வீதிக்கே ஒரு அலங்காரமாக இருந்துருக்கு. அப்ப ஏற்பட்ட கண்ணனை கண்டுபிடிச்சு அவனோட ஒரு சம்சலேஷன் ஏற்படுறத இந்த நாச்சியார் திருமொழியில அனுபவிக்கிறார். இப்படி நாச்சியார் திருமொழியினால கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் ஏற்படுகிற ஒரு சம்சலேஷத்தை அத்தியுதமாக ஆண்டாள் சாதிக்கிற விஷயம் இருக்கு. இது எவ்வளவு நிறைவானாலும் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த திருவாடி போற திருநாள்ல ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் சேர்ந்து இருக்கிற ஒரு மணக்கோல வைபவத்தை இன்றைய தினம் யசாசக்தி நாம பார்த்தோம். அவளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த பிரவீணமாக.